ஹாய், நான் உங்கள் அப்துல் கலாம் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இது எப்படி பார்க்கலாம் பார்க்கலாம். மொதல் கொஸ்டின் பாருங்கள். கீ, டோர், லாக், ரூம், ஸ்விட்ச் ஆன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து அவங்க வந்து எப்போவுமே லாஜிக்கல் சீக்வன்ஸ் சொன்னாலே அது கண்டிப்பாக 1, 2, 3, 4, 5 கண்டிப்பாக நம்பராக இருக்காது. இது என்ன லாஜிக் சொல்லி பார்க்கணும். ஸ்விட்ச் ஆனுங்கிற வேர்டுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறோம். சரி, வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படிங்களா. வீட்டுக்குள்ளே நுழையணுங்கிறப்ப அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து கீ வேணும். அது வந்து கீ எங்கே போடணும், லாக்கில் போடணும். லாக்கை வந்து என்ன பண்ணும், டோரில் இருக்கும். டோரை திறந்தோன்னு உள்ளே என்ன வரும், ரூம் வரும். ரூம்குள்ளே நம்ம போயிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் கீ, லாக், ஓகே, டோர், ரூம், ஸ்விட்ச். 1, 3, 1, 3, 2, 5, 4 இதுதான் ஆன்சர். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். மூணாவது கேள்வி போனீங்கன்னா, மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, போலீஸ், பனிஷ்மெண்ட், க்ரைம், ஜட்ஜ், ஜட்ஜ்மெண்ட். நல்லா கன்ஃபார்மாக நல்லா தெரியும். பனிஷ்மெண்ட் வந்து எப்போ கிடைக்கும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எது நடந்திருக்கும், க்ரைம் தான் நடந்திருக்கணும். ஸோ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. சரிங்களா. அந்த தவறுக்கு அப்புறம் வந்து ஏதோ குற்றம், ஓகே, தவறுன்னு குற்றம், குற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன வருவாங்க, போலீஸ் வருவாங்க அந்த இடத்துக்கு. போலீஸ் வந்தப்புறம் போலீஸ் யார்கிட்ட சொல்லுவாங்க, ஜட்ஜிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கிடைக்கும், அந்த க்ரைம் யார் பண்ணாங்களோ அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இது என்ன ஆர்டர் கேட்டிங்கன்னா, 3, 1, 4, 5, 2 இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 5, 2 ஃபஸ்ட்டு க்ரைம் நடக்குது. க்ரைமுக்கு அப்புறம் போலீஸ், போலீஸ்க்கு அப்புறம் ஜட்ஜு, ஜட்ஜுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட். சரி, அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. பாவர்ட்டி, பாப்புலேஷன், டெத், அன்எம்ப்ளாய்மெண்ட், டிசீஸ். இதில் என்ன ஆர்டர் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக, அதாவது ஜனத்தொகை வந்து கூட கூட என்னாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வேலை வாய்ப்பு இல்லாத தன்மை. அதுக்கப்புறம் அது என்னாகும், அடுத்த பாவர்ட்டி, பாவர்ட்டினா ஏழ்மை, ரொம்ப பணப்பற்றாக்குறை வந்துடும். அடுத்து வந்து டிசீஸ், ஏழ்மை வந்தாலே அடுத்த உடனே நோய் வந்துடும், நோய் வந்தால் டெத் வந்துடும். ஸோ இப்போ இது என்ன ஆர்டர் கேட்டிங்கன்னா, 2, 4, 1, 5, 3 இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா, 2, 4, 1, 5, 3 2, 4, 1, 5, 3 ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது, பாவர்ட்டி வருது, பாவர்ட்டிக்கு அப்புறம் வந்து டிசீஸ், டிசீஸ்க்கு அப்புறம் டெத். ஸோ 2, 4, 1, 5, 3 அடுத்த கேள்வி போயிடலாம். இது கொஞ்சம் ஆறு உள்ளது கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், வால்ஸ், ஃப்ளோர், ஃபவுண்டேஷன், ரூஃப், ரூம். விண்டோஸ், வால், ஃப்ளோர், ஃபவுண்டேஷன், ரூஃப், ரூம். சரிங்களா. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். சரிங்களா. முதல்ல ஃபவுண்டேஷன் போகணும், வீடு கட்டுற மெத்தட் சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன், செவர் எழுப்பணும். செவர் எழுப்பின அப்புறம் செவத்தில் என்ன பண்ணும், வாலை ஃபிக்ஸ் பண்ணும். வால் ஃபிக்ஸ், செவத்தில் சாரி, வாலில் என்ன பண்ணும், விண்டோ ஃபிக்ஸ் பண்ணும். விண்டோவுக்கு மேலே என்ன பண்ணும், ரூஃப் எடுக்கும். மேலே வந்து ஒரு விண்டோவுக்கு மேலே கொஞ்சம் சீலிங் மாதிரி ஒரு வரும். அதுக்கப்புறம் ரூஃப் எடுக்கணும். ரூஃப் போட்ட அப்புறம் தீழ தரையை போடணும். தரை போட்டப்பறம் அது ரூம் ஆயிரும். ஸோ இந்த ஆர்டர் நம்ம வந்து சொல்லணும். ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது, 4 நம்பரில் இருக்குது. வால்ஸ் 2 இருக்குது. ஸோ 4, 2, 1, 5, 3, 6 இதுதான் ஆன்சர். சரிங்களா. இது வந்து எதுக்கு உண்டான ஆன்சர் கேட்டிங்கன்னா, இந்த 4, 2, 1, 5, 3, 6 ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிக்காங்க, 15th கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒன்றா தான் கொடுத்தாங்க. 15வது கேள்வி விடையும் இது ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்த வால்ஸ், அடுத்து வந்து விண்டோஸ், அடுத்த ரூஃப், அடுத்த ஃப்ளோர், அடுத்த ரூம். சரிங்களா. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4, 2, 1, 5, 3, 6 இது நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, 9வது கேள்வியும் 15வது கேள்வியும் ஒன்று தான். 15வது கேள்வி பார்த்திங்கன்னா, விண்டோஸ், வால்ஸ், ஃப்ளோர், ஃபவுண்டேஷன், ரூஃப், வால். சரிங்களா. அதனால் விட்டுருங்க. 11, 15 கேள்வி நம்ம பண்ண வேணாம். 11, 13 நிப்பாட்டிக்கலாம். 11வது கேள்வி, இண்டெக்ஸ், கண்டென்ட்ஸ், டைட்டில், சாப்டர், இன்ட்ரொடக்ஷன். இண்டெக்ஸ்,
ஒன்பதாம் கிளி பண்ணோம், ஒன்பதாம் கிளி பண்ணல, ஒன்பதாம் கிளி பண்ணல. ஹவுஸ், சாரி ஹவுஸ், ஸ்ட்ரீட், ரூம், டவுன், டிஸ்ட்ரிக்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன வருங்க, முதல்ல ஒரு ரூம். ரூம்ங்கிறது என்ன, நாலு அடிக்கு நாலு சுவர், நாலுக்கு நாலு சுவர், இல்லை பத்தடிக்கு பத்தடி சுவர், அந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி பத்தடிக்கு பத்தடி சுவர் ரூம் சரிங்களா. சுவருக்குள்ளே வந்து ரூம் வருது. ரூம் வந்து நிறைய ரூம் சேர்ந்தது ஹவுஸ் சரிங்களா. ரெண்டு மூணு ரூம், நிறைய ரூம் சேர்ந்தால் ஹவுஸு. அதுக்கப்புறம் ஹவுஸ், நிறைய ஹவுஸ் வந்து சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரீட், தெரு. நிறைய தெரு சேர்ந்தது ஒரு டவுன். நிறைய டவுன் சேர்ந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த என்ன ஆர்டர் சொல்லி. ஸோ 3 1 2 4 5. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 1 2 4 5 சரிங்களா. ஆர்டர் பாருங்க ஒரு நிமிஷம். ஹவுஸு, ஸ்ட்ரீட்டு, டவுனு, டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா, ரூம், ரூம் ஹவுஸ். ஸோ 3 1 2 4 5. சரி அடுத்த கேள்வி. இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் கண்டென்ட், டைட்டில், சாப்டர், இன்ட்ரடக்ஷன். இண்டெக்ஸ் கண்டென்ட், டைட்டில், சாப்டர், இன்ட்ரடக்ஷன் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் சரிங்களா. டைட்டில், அடுத்து வந்து கண்டென்ட், அடுத்து இன்ட்ரடக்ஷன், அடுத்து சாப்டர் சரிங்களா. டைட்டில், கண்டென்ட், இன்ட்ரடக்ஷன், சாப்டர், இண்டெக்ஸ். இது என்ன ஆர்டர் வருது, 3 2 5 4 1. திருப்பி நான் சொல்கிறேன், 3 2 5 4 1 சரிங்களா, 3 2 5 4 1. இதுதான் ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ். டைட்டில், கண்டென்ட், இன்ட்ரடக்ஷன், சாப்டர்ஸ், இண்டெக்ஸ். அடுத்து கடைசி கேள்வி, 13 கேள்வி. இதில் இன்னும் ஒரு அங்கிட்ட ஒரு அந்த சைடில் ஒரு ஒரு 6 8 கேள்வி இருக்குது. டேபிள், ட்ரீ, வுட்டு, சீடு, பிளான்ட். டேபிள், ட்ரீ, டேபிள், ட்ரீ, வுட்டு, சீடு, பிளான்ட். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சீடு தான் முதல்ல வரும். சீடு போட்டிங்கன்னா அடுத்த பிளான்ட், பிளான்ட் விதை வச்சு விதை போட்டிங்கன்னா அடுத்த பிளான்ட் வரும். பிளான்ட்லேருந்து ட்ரீ வரும். மரம், செடி வந்து மரமாகும். மரம் வந்து வுட்டாக மாறும். வுட்டு வந்து டேபிளாகும். டேபிளில் கட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டர். ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா, சீடு, சீடு, பிளான்ட்டு, ட்ரீ, வுட்டு, டேபிள். ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் வருது, 4 5 2 3 1 சரிங்களா. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். வேர்டு, பேராகிராஃப், சென்டென்ஸ். வேர்டு, பேராகிராஃப், சென்டென்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸ், லெட்டர்ஸ்னால் எழுத்துக்கள். அடுத்து வந்து அதுலேருந்து வேர்ட்ஸ் வரும். ஸோ வேர்ட்ஸ் வரும், வேர்ட்ஸ்லேருந்து ஃப்ரேஸ். ஃப்ரேஸுங்கிறது என்னென்னா ஒரு 2 3 வேர்ட்ஸ் இருந்தது. சென்டென்ஸுங்கிறது முழுவாக ஒரு 5 10 வேர்ட்ஸு, இன்னும் நிறைய வேர்ட்ஸு, ஈவன் 2 3 வேர்ட்ஸ் இருந்தால் கூட. ஸோ ஃப்ரேஸ்க்கு எல்லாம் நிறைய ஃப்ரேஸ் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். நிறைய சென்டென்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பேராகிராஃப். ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 4 5 1 3 2. இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 4 5 1 4 sorry 4 1 5 3 2. லெட்டர், வேர்ட்ஸ், ஃப்ரேஸ், சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃப் சரிங்களா. அடுத்த கேள்வி. ஃபேமிலி, கம்யூனிட்டி, மெம்பர், லாயல்ட்டி. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி. இது நீங்கள் செஞ்சுருங்க, சிம்பிளான செஞ்சுருங்க சரிங்களா. இது உங்களுக்கு தெரியும், மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலியில் இருப்பாங்க. மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஃபேமிலி. ஃபேமிலியெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கம்யூனிட்டி. கம்யூனிட்டி சேர்ந்தது தான் லொக்காலிட்டி. லொக்காலிட்டி தான் வந்து நம்மளுக்கு கண்ட்ரி சரிங்களா. ஆன்சர் வந்து 3 1 2 4 5. இதோட ஆன்சர் வந்து 3 1 2 4 5. அடுத்தது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இவங்க வந்து கொடுத்துருக்க கொஞ்சம் அதை மீனிங் மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்ன மீனிங், ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கலாம். நெவர், சம்டைம்ஸ், நெவர், சம்டைம்ஸ், ஜென்ரலி, செல்டம், ஆல்வேஸ். அதாவது செல்டம்னா எப்போதாவது. இதை வச்சு ஒரு ஃப்ரேஸ் கூட வச்சுருக்காங்க, செல்டம் பைட்ஸ்னு சொல்லி ஒரு இதில் வரும். நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நெவர், சம்டைம், ஜென்ரலி, செல்டம், ஆல்வேஸ். செல்டம்னா எப்பொழுதாவது. ஸோ இப்போ எப்படி வருதுன்னா, ஆல்வேஸ் எப்பொழுதாவது, ஜென்ரலி அதாவது மோஸ்ட் ப்ராபபிளி நிறைய தடவைங்கிற மாதிரி ஜென்ரலி வரும். ஸோ ஆல்வேஸ்க்கு கூட கம்மியானது ஜென்ரலி. சம்டைம்ஸ் எப்பொழுதாவது, அது வந்து ஜென்ரலியோட கொஞ்சம் கம்மி. சம்டைம்ஸ்,
செல்டம் வந்து அதோட கம்மி, ரொம்ப ரேர்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பொழுதாவது சம்டைம்ஸ்னா கூட கொஞ்சம் அது அதிகம் வருது, செல்டம்னா ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக. ஓகேங்களா? நெவர்னா எப்போவுமே கிடையாது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ஆர்டர். அப்போ என்ன ஒன்று, ஆல்வேஸ், ஜென்ரலி, சம்டைம்ஸ், செல்டம், நெவர். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5-3-2-4-1. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5-3-2-4-1. ஸோ ஃபஸ்ட் வந்து 5 வந்து ஆல்வேஸ் எப்பொழுதும், ஜென்ரலி, சம்டைம்ஸ், செல்டம், நெவர். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கட், புட் ஆன், மார்க், மெஷர். கட், புட் ஆன், மார்க், மெஷர், டெய்லர். உங்களுக்கு கன்ஃபார்மாக இது கன்ஃபார்மாக ஈஸியானது தான். என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும், அடுத்து மார்க் பண்ணும், அடுத்து கட் பண்ணும், அடுத்து டெய்லர் தப்பாங்க, அதுக்கப்புறம் புட்டான். புட்டான்னா நம்ம வந்து போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. திருப்பி வரத சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மெஷர், மெஷர் வந்து அளக்கிறது, அளக்கணும், அளந்து மார்க் பண்ணும், துணியில் எடுத்து மார்க் பண்ணும், இத்தனை அளவு சொல்லி நம்ம இதில் அளந்து மார்க் பண்ணும். அதுக்கப்புறம் கட் பண்ணும், டெய்லர் வந்து அதை தைக்கணும், தைச்சப்புறம் புட்டான், புட்டான்னு நம்ம அணிஞ்சுக்கணும். ஸோ இது என்ன ஆர்டர் வருது பார்த்தீங்கன்னா 4-3-1-5-2. இதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4-3-1-5-2. சரிங்களா? அதாவது இது ஈஸியான கேள்வி தான். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்து வந்து 10வது கேள்வி. ப்ரொபேஷன், இன்டர்வியூ, செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளிகேஷன். இல்லை முதல்ல எது எது நடக்கும் கேட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணப்புறம் இன்டர்வியூ கால் ஃபார் வரும், இன்டர்வியூக்கு போவோம். இன்டர்வியூக்கு போனப்புறம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் பண்ணப்புறம் கூட என்ன சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா செலக்ட் பண்ணப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த அப்புறமும் உடனே கன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் இப்போது இல்லை. ஏன்னா 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியட் அப்படிம்பாங்க. 6 மாதம் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டர். சரி, இது ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அவங்க புரியும். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இது ஒரு தியரி மாதிரி தான் தெரியும். ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு வரும்போது கன்ஃபார்மாக இது நல்லா இன்னும் நல்லா புரியும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளை, இன்டர்வியூ, செலக்ட், அப்பாயிண்ட், ப்ரொபேஷன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 5-6-2-3-4-1. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5-6-2-3-4-1. இந்த இதுதான் அந்த ஆர்டர். சரிங்களா? நான் உங்களுக்காக ஒரு தடவை எழுதி கொடுத்துறேன், திருப்பி வரத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்து அப்ளை. அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, அடுத்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரொபேஷன். சரிங்களா? ப்ரொபேஷன் பீரியட். சரி, அடுத்த கேள்வி போகலாம். 12வது கேள்வி. இன்கம், ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், வெல்பீயிங், ஜாப். திருப்பியும் சொல்கிறேன், இன்கம், ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், வெல்பீயிங், ஜாப். ஆக்சுவலாக இதை பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் வந்து வெல்பீயிங் வந்து தான் கடைசி. வெல்பீயிங் எப்போ வரும், நல்லா இருக்கேங்கிறது எப்போ வரும், ஒரு ஜாப் இருந்தால் வரும். ஜாப் இருந்தால் என்ன வரும், இன்கம் வரும். இன்கம் வந்தால் என்ன வரும், ஸ்டேட்டஸ் வரும். ஸோ இப்போ இதில் எது முதல்ல வேணும், எஜுகேஷன் வேணும். இதுதான் எஜுகேஷன் தான் அடிப்படை. எஜுகேஷன் இருந்தால் ஜாப் கிடைக்கும், ஜாப் இருந்தால் இன்கம் வரும், இன்கம் இருந்தால் ஸ்டேட்டஸ் வரும், ஸ்டேட்டஸ் வந்தால் வெல்பீயிங். வெல்பீயிங்னால் நம்ம நல்லா வசதி வாய்ப்போடு வாழலாம். ஸோ இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 3-5-1-2-4. இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 3-5-1-2-4. எஜுகேஷன், ஜாப், இன்கம், ஸ்டேட்டஸ், வெல்பீயிங். சரி, அடுத்த கடைசி 12வது கேள்விக்கு போகலாம். 14வது கேள்வி. டேபிள், ட்ரீ, வுட், சீடு, பிளான்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சீடு, பிளான்ட், ட்ரீ, வுட்டு, டேபிள். விதை போட்டால் விதையிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன வருது, விதையிலேருந்து ஒரு செடி வருது, செடியிலேருந்து மரம் வருது, மரத்துலேருந்து ஒரு வுட்டு, மரம் மரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு மரம், அதாவது மரம் எது கிடைக்குது, உட்டு பலகை அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குது. உட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டேபிள் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி பார்த்தோம், 4-5-2-3-1. சரி, கடைசி கேள்வி இன்றைக்கி இதுக்குன்னு கடைசி கேள்வி. ப்ரெசன்டேஷன், ரெக்கமெண்டேஷன், அரைவல், டிஸ்கஷன். இதில் ஒரே ஒன்று மட்டும் கட் ஆகிடுச்சு, நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். இன்ட்ரடக்ஷன். சரிங்களா?
இன்ட்ரொடக்ஷன் சரிங்களா. ஐந்தாவது வந்து இன்ட்ரொடக்ஷன். சரி, ஃபஸ்ட்டு வந்து அரைவல் வரும் வந்து சேரும், அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, ஒரு இன்ட்ரொடக்ஷன் நடக்குது, இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷன், ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் வந்து டிஸ்கஷன் நடக்குது, டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த நிறைய மீட்டிங்கில் வந்து நடக்கும்போது இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.